அவர் பண்ற பின்னாடி இருந்து அவர் தான் பண்ணுறாரு எல்லா இதுவையும் கொலையையும். அது ஒரு தீர்க்கதரிசி பண்ணுறாரு சொல்லி ஒரு த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன நாளைக்கு அடுத்து யார் பண்ணுறா என்ன பண்ணுறா தெரியாமல் அப்படி சஸ்பென்ஸாக போகுது. சத்யராஜ் சார் அது கடைசியாக தான் வராரு, நல்லா தான் இருக்கும். அஜ்மல் அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. ரெண்டு போலீஸ் கேரக்டர் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க, ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக எப்படி சொல்கிறது, இந்த மூணு போலீஸ் கொண்டாந்துருக்காங்களே, ஸோ அவங்களோட ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ஃபைனலி அவர் ஒருத்தர் சாகுறாருல, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான். ஆ கொஞ்சம் கூட ஒரு போர் அடிக்கிற ஃபீலிங்கே அவங்க வந்து கொண்டு வரல, சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. எல்லாருமே பக்கா பக்கா த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு படம். படம் வந்து நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, கேமராமேன் பின்னி பெடல் எடுத்திருந்தார், ரெண்டு ஏட்டு இரட்டையர்கள் இயக்குனர்னு சொன்னாங்க. அதுக்கான எஃபெக்ட் அதில் இருக்குது. ஒரு குதிரை ஓடுமா ரெண்டு குதிரை ஓடிச்சுன்னா அதுக்கான எஃபெக்ட் அந்த படத்தில் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் சார் வந்து படம் பூரா இருக்கார், ஆனால் கிளைமேக்ஸ் தான் மோத கட்டுறாரு, ஆனால் படம் பூரா இருக்கார் மோத கட்டுறாரு. எங்கேயுமே லேக் கிடையாது, நல்லா இருந்துச்சு, ஸ்பீடாக இருந்துச்சு. படம் ரெண்டு ஹவர் போனதே தெரியலை. கிளைமேக்ஸில் அந்த துஷ்டி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு கூட வேறு என்னமோன்னு போயிருந்துச்சு, ஆனால் கிளைமேக்ஸ் அந்த துஷ்டிக்கான இடம் கரெக்டாக வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம், சூப்பர் படம். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் கிளைமேக்ஸில் தான் சார் வராரு, இப்போ நடுவில் அவர் வாய்ஸ் மட்டும்தான் வருது. அவர் வந்து தன் மகனை கொன்னவனுக்காக பழி வாங்குறாரு அவ்வளோ படம். எல்லோரும் அப்பாவும் செய்கிற ஒரு விஷயந்தான் அது. ஆனால் கிளைமேக்ஸ் சீனு எனக்கு எப்படி சொல்லனா ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எனக்கு எமோஷ்னல் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் தான் ப்ரோ. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜாதின்னா ஒரு விஷயமாக காட்டி நிறைய பேரை வந்து கொலை பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. லவ் மேரேஜ் காசு பணம்னா பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் நிறைய இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பாதி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய லவ்ங்க பிரிக்கிறாங்க ப்ரோ. இப்போ அதுலேயே அதே தான், அவங்க பையனை வந்து ஒரு விஷயத்துக்காக தான் கொலை பண்ணுறாங்க. அதை வந்து நல்ல இன்னும் மாறினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாங்ஸ் எல்லாமே ஓவராலாக நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாம் ஓப்பனாக விட்டால் எல்லாருக்கும் நடக்கும். இந்தமாதிரி மிடில் கிளாஸில் பீப்புள்ஸ்னால் ஒரு விஷயத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எது கொடுத்தாலும் பெருசாக எடுக்கிறது கிடையாது. இப்போது ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க போய் கொடுத்தா மட்டும்னா அது ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க தேவையில்ல. மீது எல்லாரும் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் இப்போ எடுக்கிறது கிடையாது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஹீரோ ஹீரோயின் இல்லைனாலும் வந்துட்டு படத்தை வந்துட்டு அந்த ஒருத்த என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்ட்ரெஸ்டோட நல்லா எடுத்துருக்குறாங்க. ஆ இருக்கு சார், மெசேஜ் த்ரில்லர் மாதிரியும் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துரு, மெசேஜும் இருக்கு. பார்க்கலாம், டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். கொஞ்சம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆ மெசேஜ் அதான், லவ் பண்ணுறவங்கள வந்து இது பண்ணாதீங்க, அது அவங்க இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்கோங்க, அப்படி இல்லைனா விட்டு போயிட்டே இருங்க, அவங்க இஷ்டம், அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆ நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, சூப்பர் சூப்பராக. ஆனால் முன்ன கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் அவர், கடைசியில் வந்தார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் பார்க்கலாம், சூப்பராக. ஒரு சஸ்பென்ஸில் படம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹீரோ இருக்கணும், ஹீரோயின் இருக்கணும், ஒரு ஐட்டம் சாங் இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு வரமுறை இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் அதில் அப்படியே கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி ஹீரோ வேண்டாம், ஹீரோயின் வேண்டாம், ஒரு ஐட்டம் சாங் வேண்டாம், ஒரு கண்டென்ட்டை மட்டுமே வச்சு ஒரு படத்தை சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய படங்கள் நிறையா ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பேசிச்சு, எங்கள் ஹீரோ எங்கள் ஹீரோயின் யாருமே தேடலை. இப்போ சத்யராஜ் சார், அஜ்மல் சார் இவங்க தான் வந்து படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து நியூ ஃபேஸஸில் இருக்காங்க, பட் வந்து அது யாரையுமே கன்சிடர் பண்ணலை. படத்துடைய கண்டென்ட்டு தான் பேசிச்சு. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்க வைக்காது, எங்கேயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது யார் யாருன்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க கிளைமேக்ஸ் வரையுமே. அண்ட் படம் முடியும் போது பெர்ஃபெக்டான மெசேஜ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, தாராளமாக போய் படம் பார்க்கலாம், ஆப்டாக இருக்குது. படம் முடியும் போது அந்த தீர்க்கதரிசி அப்படிங்கிறத வந்து படத்துடைய சஸ்பென்ஸே, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் உள்ள படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேக்கும் உயிர் கொடுக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பூந்து விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டர் அதுதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன், எங்கேயாச்சும் லேக் அடிச்சிருவாரோ, எங்கே அன்வான்டான எலிமெண்ட்ஸை படத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்களோண்டு. படத்துக்கு என்ன தேவையோ அந்த குறிப்பிட்ட டியூரேஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகும்போது இப்போ வந்து போயிட்டே இருக்குது படம், ஆனால் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் லைட்டாக ட்ராக் ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து ஃபோன் கால் வருது, அது அப்படி நடக்குது, ஃபோன் கால் வருது அப்படி நடக்குது. அந்த ஃபோன் கால்ஸ் நடக்கக்கூடிய சம்பவங்களை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சே தவிர மற்றபடி எங்கேயுமே லேக் பெருசாக ஃபீல் ஆகலை. தேங்க்யூ.